ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க தட்டைப்பயிறு சாதம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஒன்றரை கப்பு சாப்பாட்டு அரிசி கப்பு தட்டைப்பயிறு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் அது நல்லா ஊறுனதும் குக்கர் அடுப்பில் வச்சு அதில் நாலு ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கணும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கணும் எண்ணெய் காஞ்சதும் கடுகு கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு போட்டு நல்லா வெடிக்க விட்டு அது வெடித்ததும் நாலு பல் பூண்டு தட்டி வச்சதை போட்டுக்கணும் அது கூட கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டு கருவேப்பிலை மல்லித்தலை போட்டு நல்லா வதக்கிக்கணும் அது கூட ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்திக்கணும் கட் பண்ணி வச்ச தக்காளி முழுசாக பத்து சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கணும் அது வதங்கினதும் மசாலா பொருளெலாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு தனியாத்தூள் ஒரு ஸ்பூனு சீரகத்தூள் அரை ஸ்பூனு மிளகுத்தூள் அரை ஸ்பூனு அது பச்சை பச்சைவாசம் போக வரைக்கும் வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் கொஞ்சம் தேங்காய் தூருகள் சேர்த்து வதக்கி ஊற வச்ச அரிசியும் பருப்பியும் சேர்த்து நல்லா கலக்கணும் அதில் உப்பு காரம் பிடிக்கிற அளவுக்கு நல்லா கலக்கிட்டு தண்ணி ரெண்டுக்கு நாலு சேர்த்து மூணு விசில் விட்டால் தட்டைப்பயிறு சாதம் ரெடி ரொம்ப ஈஸியாக செய்கிற ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்